பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தேவ வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி அருமையான தேவனுடைய சின்னமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் அவர் நமக்கு விடுதலை தந்தார் என்றால் 100%க்கு 100 விடுதலை, மெய்யான விடுதலை, நிச்சயமான விடுதலை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு விடுதலைக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கட்டுகளிலிருந்து, மந்திர பில்லு சூன்யம் எல்லா கிரியைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு மெய்யான விடுதலை அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஒருவேளை பல நாட்களாய், பல ஆண்டுகளாய் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தில், ஏன் உங்களுடைய புருஷனுடைய இரட்சிப்பிற்காக, மனைவியுடைய இரட்சிப்பிற்காக, பிள்ளைகளுடைய இரட்சிப்பிற்காக, விடுதலைக்காக, அவர்களுடைய எதிர்காலத்தின் ஒரு விடுதலைக்காக எத்தனையோ மக்கள் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, குமாரன் உங்களை விடுதலையாக்க போகிறார். இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே உங்களுடைய இல்லங்களில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில விடுதல்கள் உண்டாகும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அது மெய்யான விடுதலை, 100%க்கு 100 விடுதலை. ஹல்லேலூயா! டாக்டர்கள் ஒருவேளை அவர்கள் மருந்து மாத்திரைகள் நமக்கு தரலாம், ஆபரேஷன் அப்படி சொல்லி பல காரியங்களை செய்யலாம், ஆனால் அவைகள் ஒரு பரிபூர்ண விடுதலை தர முடியாது. என் தேவன் தொட்டால், என் தேவன் விடுதலை பண்ணினால் அது 100%க்கு 100 விடுதலை. ஆசீர்வாதத்தை தந்தார் என்றால் அது பரிபூர்ண ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் மெய்யான விடுதலை நிச்சயமாகவே இந்த நாளிலே, இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை விடுதலையாக்கி உங்களை நடத்தப் போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.